உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 2-6 வரை. மோசே மக்களை நோக்கி கூறியது, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லா நியமங்களையும் கட்டளைகளையும் உங்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடிப்பீர்களாக. இதனால் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். இஸ்ரேலே அவற்றிற்கு செவிகொடு, அவற்றை செயல்படுத்த முனைந்திடு. அதனால் உன் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு வாக்களித்தபடி பாலும் தேனும் நிறைந்து வழியும் நாட்டில் நீ நலம் பல பெற்று மேன்மேலும் பெருகுவாய். இஸ்ரேலே செவிகொடு, நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே. ஆண்டவர் உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. இன்றே நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றேன். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றேன். உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றேன். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றேன். ஆண்டவரின் கற்பாரை என் கோட்டை என் மீட்பர், என் ஆற்றலாகிய ஆண்டவரே. ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றேன். உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றேன். என் இறைவன் நான் புகலிடம் தேடும் மலை அவரே, என் கேடயம் எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை என் அரண். போற்றரற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினே, என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றேன். என் ஆற்றலாகிய ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார். என் கற்பாரையாம் அவர் போற்ற பெறுவாராக. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. தாம் ஏற்படுத்திய அரசுக்கு மாபெரும் வெற்றியை அளிப்பவர். தாம் திருப்பொழிவு செய்த தாவீதுக்கும் அவர் தம் மரபினருக்கும் என்றென்றும் பேரன்பு காட்டுபவரும் அவரே. என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றேன். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றேன். உம்மிடம் நான் அன்பு இவரோ என்றென்றும் நிலைத்திருப்பதால்
மாறாத குருத்துவ பணியை பெற்றுள்ளார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 23-28 முடியும். சகோதரர் சகோதரிகளே, லேவியர் குலத்தை சார்ந்த குருக்கள் சாவுக்கு ஆளானவர்களாய் இருந்ததால் தம் பணியில் நிலைத்திருக்க முடியவில்லை. வேறு பலர் தொடர்ந்து குருக்களாயினர். இவரோ என்றென்றும் நிலைத்திருப்பதால் மாறாத குருத்துவ பணியை பெற்றுள்ளார். ஆதலின் தன் வழியாக கடவுளிடம் வருபவரை அவர் முற்றும் மீட்க வல்லவராயிருக்கிறார். அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கென என்றுமே உயிர் வாழ்கிறார். இத்தகைய தலைமை குருவே நமக்கு ஏற்றவராகிறார். இவர் தூயவர், கபடற்றவர், மாசற்றவர், பாவிகளிடமிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டவர். ஏனைய தலைமை குருக்கள் செய்வது போல முதலில் தம்முடைய பாவங்களுக்காகவும் பின்னர் மக்களுடைய பாவங்களுக்காகவும் இவர் நாள்தோறும் பழி செலுத்த தேவையில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியாக செலுத்தி இதை ஒரே ஒரு முறைக்குள் செய்து முடித்தார். திருச்சட்டப்படி வலுவற்ற மனிதர்கள் குருக்களாக ஏற்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் திருச்சட்டத்திற்கு பின்னர் ஆணையிட்டு கூறப்பட்ட வாக்கின் மூலம் என்றென்றும் நிறை உள்ளவரான மகனே குருவாக ஏற்படுத்தப்படுகிறார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. மார்க் எழுதிய நற்செய்தி 12வது பிரிவு, பிரிவு 12-லே 28-34 முடிய. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசு சதுசெயர்களுக்கு நன்கு பதில் கூறி கொண்டிருந்ததை கண்டு அவரை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ராயலரே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும் தன்னிடம் அன்பு கொள்வது போல அடுத்திருப்பவரிடமும் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவு திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறை ஆட்சியில் நின்று தொலைவில் இல்லை என்றார். அதன்பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே மக்கப்புகழ்.